ஸோ இன்ஃபினிட்டி ஃபோங்களோட கடைசி இஷ்யூவில் இருக்கும். சொல்ல போனால் இந்த இஷ்யூவில் நான் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் முன்னாடி நடந்த ஒவ்வொரு விஷயத்தையும் தெளிவாக சொல்ல போகிறேன். ஃபஸ்ட்டு நடந்ததை பார்ப்போம். ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம டிசி யூனிவர்ஸ் ஃப்ளாஷ் பாயிண்டில் ரீபூட் ஆச்சியா அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும். அதுக்கப்புறம் மல்டிவர்ஸ் ஒவ்வொரு பக்கமாக பிரிய ஆரம்பித்தது மட்டும் இல்லாமல் திரும்பியும் புதுசாக பிறக்க ஆரம்பிச்சிது, ரீபர்த் எடுக்க ஆரம்பிச்சிது. அது மட்டும் இல்லாமல் அதில் இருந்தவங்க எல்லாருக்குமே புது விஷயங்கள் தான் ஞாபகம் இருக்குது. பழைய யூனிவர்ஸில் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறது ஞாபகம் இல்லை. ஆனால் கொஞ்சம் கொஞ்சமாக ஞாபகம் வந்த டார்க் சைடு எப்படியாவது பழையபடி எல்லாத்தையும் கொண்டு வரணும்னு நினைக்கிறாரு. அதோட விளைவாக தான் நம்ம வந்து இந்த இன்ஃபினிட்டி ஃபோங்கரை பார்த்துக்கிட்டு இருக்கோம். அது மட்டும் இல்லாமல் இது பல வகையான லீடப்பாக இருக்கப்போகுது இன்னும் வரப்போகிற காமிக்ஸ்க்கு அப்படின்னு சொல்லி. அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோவில் முடியும் போது ஒரு போஸ்ட் கிரெடிட் சீன் இருக்குது, மறக்காமல் பாருங்கள். ஸோ இப்போதைக்கு ஓவராக பேசாமல் வீடியோக்குள்ளே போயிடலாம். நான் கண்டிப்பாக உன்னை காப்பாற்றுவேன். ரைட், நான் எங்கே போயிட்டுருக்கேன், நான் எதுக்காக ஓடிக்கிட்டுருக்கேன்? ஓடு பேரி, ஓடு, அவனை காப்பாற்று. நீ நினச்சா தான் அவங்கள காப்பாற்ற முடியும். ஆமாம், நான் உங்களை காப்பாற்றுவேன். இருக்கிற ஒவ்வொரு வீரனமும் எனக்கு முன்னாடி மண்டியிடணும். நீங்களும் தான் இந்த நாள் நிறைவு பெறப்போகுது. அது மட்டும் இல்லாமல் நான் தான் ஃபிட்னஸாக இருக்கேன். இந்த மல்டிவர்ஸ் ரீஸ்டோர் ஆனது மட்டும் இல்லாமல் ரீபர்த் ஆனதுக்கு என்னோட எல்லா பாஸ்ட் வேர்ஷன் எல்லாமே கம்பைன் ஆகியிருக்கேன். ஒரு அல்டிமேட் வேர்ஷனாக இருக்கேன். எல்லாருமே என்னோட ஹோப் மூலமாக கைது பண்ண போகிறேன் இங்கே. அது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு இதுதான் முடிவாக இருக்க போது. நான் உங்களை கொல்ல போகிறேன். என்னை யாராலையுமே தடுக்க முடியாது. அது மட்டும் இல்லாமல் இப்போ எல்லா மல்டிவர்ஸோட கண்ட்ரோலும் என்கிட்ட இருக்க போது. அந்த ஆன்டிலைட் ஈக்குவேஷன் தான். அது மட்டும் இல்லாமல் நான் இங்கே எனக்கான ஒரு விஷயத்தை இன்னொரு முறையாக கண்டுபிடிச்சிருக்கேன். ரொம்ப பவர்ஃபுல்லா. ஒரு முறை ஃப்ளாஷ் இந்த கதவை உடைச்சிட்டு என்னோட மல்டிவர்ஸ்க்குள்ள போனான்னா அதுக்கப்புறம் என்னால் அந்த கதவை அக்சஸ் பண்ண முடியும். அது எனக்கு தான் சொந்தம். அதுக்கு கீயாக இருக்க போகிறது நீ தான், உண்மை காதாண்டர். அது மட்டும் இல்லாமல் எனக்கு அதுக்கப்புறம் இந்த மல்டிவர்ஸ்ல தலை சிறந்த ஃபோர்ஸ் கிடைக்க போகுது. உனக்கு கிடையாது டார்க் சைடு. நீ சொன்னது சரிதான் ஸ்டார் ஹார்ட். அவ இப்போ இருளுக்கு சொந்தமானவன் ஆயிட்டான். இங்கே மிகப்பெரிய சண்டை நடக்குது. சொல்ல போனோன்னா இங்கே நம்ம ஆலனோட பையன் வர்றது மட்டும் இல்லாமல் எப்படியாவது ரோவை கண்ட்ரோல் பண்ணலாம், அந்த ஒமேகா லேண்டர் பவரை ஓவர் கண்ட்ரோல் பண்ண விடக்கூடாது அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணுறது மட்டும் இல்லாமல் அதுபடி எக்ஸிக்யூட் பண்ணுறாரு. அது மட்டும் இல்லாமல் அவளை பழையபடி கொண்டு வர்றது மட்டும் இல்லாமல் இவர் இந்த விஷயத்தை அவங்க அப்பா கிட்டேருந்து கற்றுக்காரு அப்படின்னு சொல்கிறது மட்டும் இல்லாமல் இன்னொரு பக்கம் பிரசிடென்ட் சூப்பர்மேன் வந்து அந்த ரோபோ ஹெட் கிட்ட அடி வாங்கிட்டு இருக்கும் போது மைக்கேல் கிட்டன் வெர்ஷன், சொல்லப்போனால் நான் மைக்கேல் கிட்டன் வெர்ஷன்னே வாயில் வருது. ஸோ தாம்சன் வயின் வர்றது மட்டும் இல்லாமல் பின்னாடி போடா மெட்டல் தலையா, நீ என்ன, நான் உன்ட்ட நன்றி சொல்லணும்னு நினைக்கியா இந்த அட்வென்ச்சருக்கு? உனக்கு நான் இங்கே இருக்கணுமா? நான் எதுக்காக இங்கே இருக்கேன்? இது ஒன்னால் தான் நான் உன்னை அங்கேருந்து கொண்டு வந்தது பழி வாங்கிறதுக்காக. எந்த கவலையும் இல்லாமல் இந்த இடத்துல நான் உன்னை கொல்லுவேன். அந்த உன்னோட குடும்பத்தையும் கொன்ன எத்து ஜீரோ. ஓகே ஜேசன், டிம், ஸ்டெப்னி, கேஸ், டூக், டேமியன், என்னடா மூணு மூணுத்துக்கிட்டு இருக்க கலட்டு பயல. அதில் என்னோட குழந்தைங்க பேர். அவங்கள நான் பாதுகாக்க முன்னாடி இருந்தேன், ஆனால் நான் எல்லாத்தையும் அக்செப்ட் பண்ணிக்கிறேன். என்னோட பவர் எல்லாமே அவங்கள ப்ரொடெக்ட் பண்ண வேண்டியது தான். ஆனால் நீ என்னை இங்கே கூப்பிட்டு வந்திருக்க உண்மையான சண்டைக்கு அதானே? பாயம் மூடுதா மெட்டல் மண்டையா மிஷின் ஹெட் அப்படின்னு சொல்லி பிரசிடென்ட்ஸ் சூப்பர்மேன் வரது மட்டும் இல்லாமல் இங்கேருந்து காப்பாற்றுறாரு. இன்னொரு பக்கம் ஃப்ளாஷை காப்பாற்றணும்னா எப்படி தானே அவர் ஓடுற ஓட்டம் அந்த ஒரு கீயை ஓப்பன் பண்ணிடக்கூடாதுன்னு தான். பட் இன்னொரு பக்கம் அவரோட ஓட்டம் அந்த மிஷினியை உடச்சிட்டு அங்கேருந்து கிராஷ் ஆகி போக ஆரம்பிக்கிறாரு. இங்கே பார்த்தீங்கன்னா எல்லாருமே நினச்சாரு டார்க் சைட் பண்ணது நிறைஞ்சிருமோ அப்படிங்கிறது. பட் அவர் செஞ்சது வேறு ஒரு விஷயமாக அமைஞ்சிருக்கு. அது மட்டும் இல்லாமல் இது மூலமாக இருக்கிற மல்டிவர்ஸ் எல்லாமே பிரைட்டாக எரியுது. டார்க் சைட் நினச்சதை உல்ட்டாவாக நடந்திருக்கு அப்படிங்கிறத இங்கே தெளிவாக காட்டுறாங்க. அது மட்டும் இல்லாமல் இங்கே இருந்த எல்லா செயினும் போயிட்டு எல்லாரும் ஓமும் பாதுகாப்பாக இருக்க அந்த ரிங் மொத கொண்டு போயிருக்கு அப்படிங்கிறத நம்மளுக்கு காமிக்கிறாங்க. இல்லை இது மட்டும் இல்லை, எல்லாமே இதுவும் ஆயிட்டு
இந்த ரிங்கும் அமைதியாக மாறிட்டு ஃப்ளாஷும் போயிட்டான். இந்த கிராக்கும் காணாமல் போயிட்டு அந்த ஆம்னிவர்ஸும் என்கிட்ட இருந்து எடுக்கப்பட்டுட்டு. நீ என்ன தப்பா வழி நடத்திட்ட சைக்கோ பைரட் அப்படின்னு சொல்லி அவரையும் அழிக்கிறது மட்டும் இல்லாமல் இதை ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு அந்த மிஷின் ஹெட் ஒன்று வரும்போது அவரோட ஒமேகா பீன் மூலமாக அழிச்சிடுறாரு. அது மட்டும் இல்லாமல் இதை கேட்ட நம்ம சூப்பர்மேனும் டார்க் சைடு அடிக்க வரும்போது அங்கே நடந்த ஒவ்வொரு விஷயமும் யாருக்குமே ஞாபகம் இல்லை. ஆனால் இந்த பேட்டில் ஓவர் ஆகிட்டு நீங்கள் வீட்டுக்கு போங்கடா அப்படின்னு சொல்லி அவரோட ஃப்ளாஷை காட்டுறது மட்டும் இல்லாமல் எல்லாருமேதுமே அந்த ஒமேகா பீம் படுது. பட் எல்லாருமே இறந்துருப்பாங்களே அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் நம்ம நினைக்கும் போது தான் எல்லாருமே அவங்களோட பழைய இடத்துக்கு போயிருக்காங்க. சொல்லப்போனால் டார்க் சைட் இவங்களை அழிக்க இவங்க எந்த யூனிவர்ஸில் இருந்தாங்களோ அந்த இடத்துக்கு இவங்களை அமைச்சு வச்சுருக்காரு அப்படின்னு தான் நம்மளுக்கு அமைச்சிருக்காங்க. இது மூலமாக ஜஸ்டிஸ் லீக் இன்கார்னேட் அப்படிங்கிற அடுத்த இஷ்யூக்கான லீடியும் கொடுத்துருக்காங்க. இதுக்கப்புறம் எர்த் ஜீரோ கொஞ்ச நாள் போகுது, எல்லாருமே நிம்மதியாக மக்கள் வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. மல்டிவர்ஸுங்கிற ஒரு மிகப்பெரிய விஷயமும் இங்கே உள்ள மக்களுக்கு தெரியுது. அது மட்டும் இல்லாமல் மல்டிவர்ஸ் மூலியம் கண் வச்சுருக்காங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்த காமிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இருக்கிற ஒவ்வொருத்தருமே இந்த பூமியில் இருக்கிறது மட்டும் இல்லாமல் போன்ஸை தேடிக்கிட்டு இருக்காங்க அந்த லேடி அப்படிங்கிறத காட்டுறாங்க. லேடின்னு சொல்கிறத விட கேஸ் அப்படின்னு சொல்லிடலாம். அது மட்டும் இல்லாமல் அவங்க அவங்களோட வேரியண்ட்டை பார்த்துருக்காங்க. அவங்க வந்து அவங்களோட குடும்பத்தை நல்லபடியாக வாழ்ந்துருக்காங்க அப்படிங்கிற விஷயத்தையும் தெரிய வருது. இதை யாராலையுமே புரிஞ்சிக்க முடியாது. நம்ம இந்த நாளை அன்லாக் பண்ணிட்டோம். நீங்களா தயாராகிட்டீங்களா எனக்கு தலை வணங்குறதுக்கு? இந்த முறை நீ என்ன ஏமாற்ற மாட்டேன்னு நினைக்க சைக்கோ பைலட். எஸ் டார்க் சைட், என்ன வேணாலும் கேட்பேன், ஆனால் நீங்கள் எங்களுக்கு உயிர் கொடுத்துருக்கீங்க. ஏன்னா இருக்கிற எல்லா ஹீரோஸ்க்குமே மல்டிவர்ஸுங்கிறத புரிஞ்சுக்கிட்டாங்க, அதில் அவங்களோட ரோலை பண்ணிட்டாங்க. வரப்போகிற யுத்தத்துக்கு ஜஸ்ட் என்னோட ஃபேமிலி வில்லிங் மாதிரி தான் எல்லாமே இனி நடக்க போகுது. பொறுத்திருந்து பார்க்க போகிறீங்க. மாற்றம் வேற மாதிரி இருக்க போகுது. இந்த முறை நம்ம எந்த இடத்துல விட்டோமோ அந்த இடத்துக்கு போக போகிறோம். கடந்த காலம் நான் உங்களை இங்கே எதுக்கு கூப்பிட்ருக்கேன்னா எடுத்தவும் மிக எப்பவுமே முடிஞ்சு போல. இது முதல் கேஸ்ட்லேருந்து ஆரம்பிக்க போது தூங்கிட்டு இருந்ததை எழுப்பி விட போகிறோம். நம்ம வந்து அந்த ஃப்ளாஷை கண்டுபிடிச்சி ஓம்னிவர்ஸை பிரேக் பண்ண போகிறோம். இது எனக்காக அல்ல, இருக்கிற ஒவ்வொரு பவர்ஃபுல் கான ஒரு தேடுதலாக இருக்கும். ஆனால் அதை நான் தான் கண்ட்ரோல் பண்ண போகிறேன். இந்த நீண்ட இருள் நான் வந்து கண்டிப்பாக உன்னை காப்பாற்றுவேன். நான் வந்து இந்த மல்டிவர்ஸ்க்கு முடிவே இல்லை. ஏன்னா இது இன்னொரு பக்கம் எல்லாரையுமே கூட்டி போய் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத காப்பாற்றும். கார்ட்டூனே சொல்லிடலாம். ஷட், அந்த சைக்கோ பைரட். நான் வந்து எட் ஒமேகாவுக்கு போனது மட்டும் இல்லாமல் அவன் என்னை மேனிகுலேட் பண்ணா ஓட சொல்லி நான் எதையோ சேஸ் பண்ணுற மாதிரி இல்யூஷன் பண்ணியிருக்கான். அது அங்கே வந்து நான் எப்படியாவது வார்ன் பண்ணணும்னு நினச்சேன் ஜஸ்டிஸ் இன்கார்னேட்டையும் ஜஸ்டிஸ் லீக்கையும். ஆனால் ஃபஸ்ட்டு நான் இப்போ ஓடுறதை நிப்பாட்டணுமே அப்படின்னு சொல்லி அவர் ஓடுறதை நிப்பாட்ட நினைக்காரு. பட் அவர் நின்ன இடம் வேறு ஒரு வித்தியாசமான ஒரு இடமா இருந்தது மட்டும் இல்லாமல் அவர் உளுந்த அந்த காயங்களை பார்க்கும்போது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. ஆனால் இவர் அந்த இடத்த பார்க்கும்போது அவருக்கு ஞாபகம் வருது, அவர் இறந்து போன இடம் இது தான். அது மட்டும் இல்லாமல் ஆனால் எங்கே அப்படிங்கிறது அவருக்கு தெரியல. அப்போ தான் ஒரு குரல் அவர் காதில் கேக்கு, யாரோ இருக்காங்க. இதுதான் மல்டிவர்ஸோட ரெண்டாவது இடம், மல்டிவர்ஸ் 2. இதுக்கு முன்னாடி இதுக்கு என்ன நடந்துச்சு? உண்மையில் இது மானிட்டர் ஆன்டி மானிட்டரால் முதல் கேஸ்டில் அழிக்கப்பட்டது. அதுக்கப்புறம் எத் எம்டி ஆண்ட் மட்டும் இல்லாமல் சென்ட்ரியால் எவ்வளவோ வருஷமாக இங்கே இருந்தது. ஆனால் உண்மையில் எல்லாமே என்னோடய ஃபால்ட்டு தான். ஏன்னா எல்லாத்தையும் என்னாலேயே அழிக்க வேண்டியதாக போச்சு. ஆனால் நான் எல்லா உலகத்தையும் பார்த்தேன், அந்த இருளியும் தான். நான் உங்களை வார்ன் பண்ணணும்னு நினச்சேன், ஆனால் யாருமே நான் சொல்கிறத கேட்கவே இல்லை. நான்
அவங்க அதை தடுக்க நினைச்சாங்க, ஆனால் அது அவங்களால முடியல. ஆனால் உனக்கு ஏதாவது ஐடியா இருக்கா? அது எந்த பர்சன்னு? அது மட்டும் இல்லாமல் ஏதாவது விட்னஸ் இந்த மல்டிவர்ஸோட உலகத்தை அழிச்சதுன்னு சொல்ல முடியுமா? உண்மையில் அந்த ஆன்டி மானிட்டர் எல்லாத்தையும் அழிச்சிட்டாரு. அது மட்டும் இல்லாமல் அலெக்சாண்டர் லூத்தர் எப்படியாவது அந்த பெர்ஃபெக்ட் உலகத்தையும் கண்டுபிடிக்கணும்னு நினச்சான். டார்க் சைட் எல்லாத்தையும் ஆளணும்னு நினச்சான். ஆனால் அவங்க எல்லாருமே தவறாக தான் போனாங்க. ஆனால் அதுக்கு இன்னொரு பாதை இருக்கு. யார் யாரு நீ? என் பேரு பரியா. ஆனால் இப்போதைக்கு நம்மளுக்கு நேரம் இல்லை, இங்கேருந்து நம்ம கிளம்பணும். ஆனால் உன்னோட கடந்த காலத்தை நினச்சி நான் மன்னிப்பு கேட்கணும்னு நினைக்கல. ஆனால் இப்போதைக்கு உண்மையான மல்டிவர்ஸ், உண்மையான வாழ்க்கையை இனி தான் பார்க்க போகிறோம். இன்னும் கொஞ்சம் சாப்பிட்றியா தங்கம்? நன்றிம்மா, நன்றி. நாங்கள் எல்லாருமே சந்தோஷமாக இருக்கும். ஆனால் அடுத்து என்ன நடக்க போகுது? ஸோ அடுத்த இஷ்யூவில் பார்ப்போம் அப்படின்னு சொல்லி, இதுக்கப்புறம் இது மிகப்பெரிய ஒரு விஷயமாக அமையப்போகுது அப்படிங்கிறத 2022 பார்ப்போம் அப்படின்னு சொல்லி முடிச்சிருக்காங்க. உண்மையில் இதுக்கு அதுக்கப்புறம் நம்மளுக்கு ஒரு மிகப்பெரிய கேர்ஸ் வரப்போகுது அப்படிங்கிறது தெரியும். அந்த இஷ்யூவோட கனெக்ட் ஆகிருக்கும் அப்படிங்கிறதே என்னோடய ஒரு இம்பாக்டாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நேற்று வீடியோ போடல, ஏன்னா கண்டினியூவாக வீடியோ போட்டுக்கிட்டே இருந்தேன். டக்குன்னு ஒரு நாள் லீவ் எடுத்துட்டேன் அப்படின்னு பார்க்குறீங்க. ஸோ நீங்கள் கொடுக்குற ஹார்ட் அட்டாக், ஃபார் எக்ஸாம்பிள் ஷார்ட்ஸோட ஹார்ட் அட்டாக்லேயே நான் ஹாஸ்பிட்டல் போயிட்டேன். உண்மையாக நினைக்காதீங்க. ஸோ சும்மா தான் ஃபன்னியாக தான் சொல்லணும்னு நினச்சேன். ஸோ ஒரு நாள் லீவ் எடுப்போம் அப்படின்னு சொல்லி ஒரு நாள், ஸோ அந்த நாள் லீவ் எடுத்துட்டேன். ஸோ இந்த மாதத்தில் இனி லீவே கிடையாதுப்பா அப்படின்னு சொல்லி இருக்கிற ஒவ்வொரு விஷயத்தையும் அழகாக ஃபோர்ஸ் பண்ணி கொண்டு போக போகிறோம். அது மட்டும் இல்லாமல் நாளைக்கு ஒரு படத்தோட ரிவ்யூவாக இருக்கும், கண்டிப்பாக ரெனால்டோட புது படமாக தான் இருக்கும். அதில் மார்க்கில் ஃபோரம் இருக்கார்ல. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ அடுத்த ஒரு வீடியோவில் பார்ப்போம். பாய் பாய்.